சாய்ராம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2024 வந்துட்டோம். 23 என்னென்ன நினச்சிருப்பீங்க? அடுத்த வருஷம் நமக்கு நல்லதாக அமைஞ்சிடணும், நமக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கணும், நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடணும். எவ்வளவு ஆதங்கம், எவ்வளவு ஆசைகள், எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு 24 கால் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த நான் பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரி 1 உங்களை வந்து பார்க்கவே இல்லை. நார்மல் வீடியோவில் வந்துட்டு என்ன தவிர எந்த சப்ஜெக்டோடு வரல. என்ன காரணம்னா, எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்து குழப்பி ஒரு வழியாயிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. உங்களை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இப்போ பொறுமையாக உங்ககிட்ட வந்திருக்கேன். ஓகேங்களா? ரைட். 2024 எனக்கு எப்படி இருக்கும் சாமி? நான் இந்த ராசி, நான் இந்த நட்சத்திரம், நிறைய மெசேஜஸ் எனக்கு வருது. ஓகேங்களா? நான் இந்த வருடம் யாருக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை விட எல்லாருக்குமே எப்படி சிறப்பாக மாற்றிக்கிறதுன்ற ரகசியத்தை சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேவையில்லாமல் குழப்பங்கள் நமக்கு வேண்டாம். நமக்கு வாழ்க்கை சிறப்பாக மாறணும்னா என்ன பண்ணணுமோ அந்த வழிமுறையை பிடிச்சிட்டா வெற்றி உறுதி. ஓகேங்களா? சரி, இந்த 2024 எப்படி தொடங்கியிருக்கு? 2024 கவுண்ட் பண்ணி பாருங்கள், 8 சனீஸ்வரருடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய எண். ஸோ இந்த வருடம் சனீஸ்வரோட ஆதிக்கத்தில் வந்திருக்கு. சனீஸ்வரன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? சனீஸ்வரன்றவர் நீதிமான், அதே நேரத்தில் அவர் நிறைய கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறவர். அவரை கும்பிட்டா நிறைய பலன் வந்து சேரும், நல்லது வரும், பணம் வரும், எல்லாமே வரும். அப்பேற்பட்ட அந்த சனீஸ்வரர் என்னைக்கு தொடங்கியிருக்கார்? இந்த வருடம் என்னைக்கு தொடங்குச்சு? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை யாருக்கு உண்டான நாள்? ஈஸ்வரனுக்கு உண்டானவர். ஈஸ்வரனுக்கு உண்டான நாளில் ஒரு சிறப்பு என்னன்னா, சனீஸ்வரருடைய அதிதேவதைய சிவன் தான். ஸோ சனீஸ்வரருடைய அதிதேவத சிவன் நாள் தொடங்கியிருக்க இந்த 2024 உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக தான் அமையும். ஓகே, இப்போ இந்த வருடங்கள் எந்த ஒரு கெடுதலும் நடக்காமல் இருக்க, எந்த ஒரு கிருமிகளால் பாதிப்பு இல்லாமல் இருக்க, லைக் கொரோனா மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்க, உடல் ஆரோக்கியமாக இருக்க. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி அடைய, சௌபாக்கியம் உண்டானதுக்கு, இந்த திருமண தடைகள் இருந்ததெல்லாம் விலகணும், அதே போல் தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இது சரியாகணும், இப்படி பல இயக்கங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே ஒரு ரெமெடியாக பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு அந்த முழு பலன் வரும். ஓகேங்களா? அப்போ என்ன பலன் வேணும் அதை டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வத்தை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அந்த தெய்வம் யாருன்னு சொல்கிறேன், அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறேன், எப்படி உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுன்ற வழிமுறைகளை சொல்ல போகிறேன். 2024 உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமையிறதுக்காக. ஓகேங்களா? ரைட். மகாவிஷ்ணு சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவர், அவரையே தாங்கக்கூடிய, அவரையே தூக்கக்கூடிய பெரிய திருவடின்னு அழைக்கக்கூடிய மிக சக்தியான ஒரு பகவான். எல்லா நாகங்களையும் அஷ்டநாகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாகங்களை உடலில் ஆபரணமாக அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறவர். ஸோ நாகங்களுடைய தோஷங்கள் இருந்தாலும் விளக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய கருட பகவானை வணங்கினால் இந்த 2024 மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அவர் எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு உண்டான காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன், டிஸ்பிளேலேயே வரும் பாருங்கள். இதை சொல்ல 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 என்ன ஆகும்னா, உங்களுக்கு அபரிதமான பலன்கள் வர ஆரம்பிக்கும். பணப்பிரச்சனை கூட தீரும். அவ்வளோ பெரிய சக்தி கருட பகவானுக்கு உண்டு. ஏன்னா விண்ணுலகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கிட்ட? இந்திரலோகத்தில் இருக்குன்னு சொல்லியாச்சு. அமிர்தத்தை தன் தாயை விடுவிக்கணும்ன்றதுக்காக இங்கேருந்து போய் சண்டை போட்டு அந்த அமிர்தத்தையே தூக்கிட்டு வந்து தன் தாய்க்கு விடுதலை கொடுத்தவர். எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவர். சேவனை தோஷங்களாக இருந்தாலும் சரி, சத்துருக்களுடைய பாதிப்புகள் இருந்தாலும் சரி, கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நெகட்டிவும் கிளியர் தூக்கி துவம்சம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய சக்தி இந்த பெரிய திருவடிக்கு உண்டு. அப்போது அவரை வணங்கிறதுக்கு உண்டான மகாமந்திரமாக அவருடைய காயத்ரி மந்திரம் இருக்கு. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயம். இது இவருடைய காயத்ரி மந்திரம். டிஸ்பிளேல இருக்கும், பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 சொல்லணும். காலை 3, சாயந்தரம் 3, வீட்டில் ஒரு சின்ன விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு
நானும் என் குடும்பமும் என் வம்சமும் நல்லா இருக்கணும், எங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான பலனை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, சுகமான வாழ்க்கையை வந்து சேரும். ஓகேங்களா? மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டேன். இதை அனுபவித்து இதனால் உங்களுக்கு கிடைச்ச பலன் என்னன்றது எனக்கு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மந்திர உபதேசமாக கொடுத்த அந்த குருவன்ற சார்பில் எனக்கு அந்த சந்தோஷம் சிறப்பாக எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு அதுதான் தேவை. ஓகேங்களா? உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் மாறும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறது, சாமி இந்த ராசிக்கு எப்படி இருக்குது, இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, இந்த வருஷம் எப்படி இருக்கும், எனக்கு என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த எல்லாருடைய பிரச்சனையும் தீரணுன்றதுக்கு தான் இந்த ரெமெடியும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாருக்கும் முழுசாக உண்டாகும். பாபாவுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகும். அந்த இறைவனுடைய சக்தி உங்களை காப்பாற்றும். நல்லா இருப்பீங்க. சாயிரம்.